ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹை ஃப்ளை தமிழா பார்த்துட்ருக்கிற என்னோடய அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அபி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th கம்ப்யூட்டர் மேக்ஸ் குரூப் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னெல்லாம் கோர்சஸ் காலேஜில் இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு பயாலஜி குரூப்பில் அப்படி இல்லாட்டி காமர்ஸ் குரூப்பில் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நான் அந்த குரூப்ஸுக்கு தனித்தனியாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கம்ப்யூட்டர் மேக்ஸ் குரூப் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னெல்லாம் கோர்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் கோர்சஸ் தான் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜஸில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இன்ஜினியரிங் கோர்சஸில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, பி கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், செகண்ட் IEEE, தேர்டு ECE. IEEE அப்படின்றது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங். ECE அப்படின்றது எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். அடுத்து ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், ஃபிஃப்த் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இப்போ சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிவில் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கலாம். ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து உங்களுக்கு வேலை இருக்கும். அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு நல்ல வேல்யூ இருக்குது, பட் நீங்கள் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தால் மட்டுமே உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மெரைன் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், இப்படி நிறையா கோர்சஸ் இருக்குது. இதில் நீங்கள் எந்த கோர்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ அந்த கோர்ஸ் நீங்கள் தாராளமாக எடுத்து படிக்கலாம். அதுவும் முக்கியமாக அந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரேரான கோர்ஸ், ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலுமே ரொம்பவே கம்மியான காலேஜஸில் தான் இருக்குது. அதே மாதிரி என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரேரான கோர்ஸ், யாரும் அவ்வளோவா எடுத்து படிக்க மாட்டாங்க. ஜாப் வேகண்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. உங்களுக்கு ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும்னு ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக எந்த கோர்ஸ்னாலும் எடுத்து படிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டிப்ளமோ இன் இன்ஜினியரிங். இன்ஜினியரிங் படித்தவங்களை விட டிப்ளமோ படித்தவங்களுக்கு அதிகமான வேல்யூ இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு அதிக சேலரி கொடுக்க வேண்டிய வரும், ஆனால் டிப்ளமோ படித்தவங்களுக்கு அவ்வளோ சேலரி கொடுக்க தேவையில்லை. அதனால் நீங்கள் டிப்ளமோ படிச்சுட்டு ஒரு கம்பெனியில் 3 இயர்ஸ் வேலை பார்த்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜில் டைரெக்டாக செகண்ட் இயர் ஜாயின் பண்ணி படிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே இன்ஜினியரிங் போய் படிக்கிறத விட டிப்ளமோ படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரொமோஷன் எடுத்துக்கலாம். அடுத்ததாக கம்ப்யூட்டர் மேக்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆர்ட்ஸ் காலேஜஸில் என்னெல்லாம் கோர்சஸ் இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஐடி, இந்த ரெண்டு கோர்சஸ் இருக்குது. நீங்கள் கம்ப்யூட்டர் ஃபீல்டில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. இப்போ நான் சொன்ன இந்த 3 கோர்சஸ்லேயுமே கவர்மெண்ட் ஜாப்ஸில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு பார்த்திங்கன்னா நல்ல வேல்யூ இருக்குது. நீங்கள் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எடுத்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிபிஏ கோர்சஸ். நீங்கள் பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக பிபிஏ எடுத்து படிக்கலாம். இல்லை நான் கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஜஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச டிகிரி ஏதாவது ஒன்று எடுத்து படிச்சுட்டு நீங்கள் சைடாக டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு வந்து நீங்கள் சைடாக படிக்கலாம். அப்படி நீங்கள் படித்து அந்த எக்ஸாம்ஸில் நல்லா மார்க்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன கோர்சஸ் எல்லாமே கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை ப்ரோ, இன்ஜினியரிங்க்லாம் வேல்யூ இல்லை, ஜாப் கிடைக்காது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, வேலை கிடைக்காது அப்படின்றது இல்லை நண்பா. நம்ம நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி நல்ல காலேஜில் படிச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வேலை இருக்குது. இப்போ ஏன் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடிக்கு விழுந்த இன்ஜினியரிங் காலேஜ் கட்டி வச்சுருக்காங்க. அதனால் நிறையா பேர் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. இன்ஜினியரிங் படித்த எல்லாருக்குமே வேலை கொடுத்துட முடியாது. அதனால் நம்ம இன்ஜினியரிங் காலேஜஸை குறை சொல்லக்கூடாது. நாம் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வேலை கிடைக்கும். அதனால் உங்களோட ஸ்கோப்பை விட்டுறாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஜஸ்ட் ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் நெக்ஸ்ட் என்ன வீடியோஸ் போடணும் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நவ் பாய் ஃப்ரம் யுவர் நண்பன் அபி.